அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு தொடர்ச்சியான கேள்வியின் தொடர்ச்சியாக மா பழனிவேல் சேலம் கிரக இணைவுகளில் உள்ள சென்சிட்டிவ் ஆன விஷயங்களில் குறித்து விளக்கம். கிரக இணைவுகளில் இருக்கின்ற சென்சிட்டிவ் சுக்கிரன் சனி இணைவு, சுக்கிரன் ராகு இணைவு, குரு சுக்கிரன் அப்படியே ஒரு கேள்வியை படித்தேன் இல்லையா போன தடவை. சுக்கிரன் சனி இணைவுகளில் உள்ள சில சென்சிட்டிவ் விஷயங்களை போன வாரம் போன வீடியோவாக போட்டோம். இந்த வீடியோவில் சுக்கிரன் ராகுவில் இருக்கின்ற சென்சிட்டிவான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். முதலில் மீனத்தில் அவர் உச்சம், ராகுவோடு இணைந்திருக்கிறார். அடுத்து ரிஷபத்தில் அவர் ஆட்சி, ராகுவோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு மிகவும் பிடிக்காத எரிச்சலை கொடுக்கக்கூடிய வீடான சிம்மத்தில் அவர் ராகுவோடு இணைந்திருக்கிறார். அதனை அடுத்து அவர் நீச்ச நிலையில், பலவீனமான நிலையில், எரிச்சல் என்பது வேறு, இயலாமை என்பது வேறு, அந்த இடத்துல இணைந்திருக்கிறார். பகை வீடான செவ்வாயின் வீடான விருச்சிகத்தில் இணைந்திருக்கிறார். இந்த நிலைகளின் அடிப்படையில் பார்த்தீர்களேயானால் சுக்கிரன் ராகு இணையலாமா, இணையக்கூடாது. ராகுவுடன் இணைகின்ற எந்த கிரகமும் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை இழக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. சரி, எப்போது இழக்கும்? சுக்கிரன் ராகு இணைவால எந்த கிரகம் பலன் அடையுது? சுக்கிரன் பலவீனம் அடைகிறார், ராகு பலத்தை பெறுகிறார். அப்ப ராகு திசை பருவத்தில் வருகின்றவன் கொடுத்து வைத்தவன். என்ன ராகு திசை வந்தா சுக்கிரனுடைய வாடை, அந்த சுக்கிரன் தரக்கூடிய அத்தனை பலன்களையும், அதாவது ராகு எவரை ஆக்கிரமிக்கிறாரோ அந்த ஆக்கிரமிக்கின்ற அமைப்பின் அடிப்படையில் அங்கே அவர் செயல்படுவார் என்பதுதான் உண்மை. அப்ப பருவத்தில் ஒரு பெண்ணின் ஆணின் காம சுகங்கள் கிடைக்கக்கூடிய வாலிப பருவத்தில் ஒரு 30 வயது நேரத்தில் ராகுவின் தசை 48 வயது வரைக்கும் வருகிறது. சுக்கிரனால் கொடுக்கப்படக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் அங்கே ராகு தசை என்பதை விடுத்து அதை சுக்கர தசையாகவே கற்பனை பண்ணி கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்டு. பாவகம் மணி பழனிவேல் என்ன கேட்டிருக்கிறீங்க, பாவக ரீதியாகவும் கேள் சொல்லுங்கள் ஐயா. சரி, இங்கே முதல் நிலையாக சுக்கிரன் ராகு சேர்க்கை. இந்த இடத்துல பாவக ரீதியாக செயல்பட சொல்லணும் அப்படின்னு சொன்னா, குரு இந்த இடத்துல ராகு குருவையும் சுக்கிரனையும் இணைந்தது போல செயல்படுவார். பாவக ரீதியா வந்துருவோம். குரு சுக்கிரன் என்ன நடக்கும்? சுக்கிரனும் ராகுவும் எங்கே எப்படி இணைந்திருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை கணிக்கக்கூடிய சில விஷயங்கள். இங்கே லக்னாதிபதியும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். குரு ராகு திசையில மட்டும், ராகு திசையில மட்டும் ராகு குருவாக செயல்பட போகிறார் இல்லையா. ராகு திசையில் என்ன பண்ணுவார்? இங்கே குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கக்கூடிய நிலைமைகள் ராகு திசையே லக்னாதிபதியை போல செயல்பட்டு ஒரு சுபத்துவ அமைப்பில் செயல்படும். என்ன செயல்படும்? 8ஆம் இடத்தின் பலன்களை அங்கே சுக்கிரனும் ராகுவும் இணைந்ததை போல செய்வார்கள். தைரிய வீரிய பலன்களையும் 8ஆம் ஆதிபத்திய பலன்களையும் ஒரு பெண்ணையும், அந்த பெண் மூலமான சொகுசு வாழ்க்கை, ஒரு பெண்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையில வயதிற்கு ஏற்றார் போல நல்ல பெண் உறவுகளை அவர் கொடுப்பார். ஒரு மகள் போன்ற ஒரு உறவை கொடுப்பார், மகளை கொடுப்பார், தாயை நல்ல, தன்னை சுற்றி வைத்திருக்கக்கூடிய நல்ல பெண்களை நல்ல விதமாக கவனித்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இங்கே ராகுவிற்கு வந்துவிடும். தலைகீழாக பலன்கள். ஜோதிடத்தில் எல்லாவற்றையும் நுணுக்கமாக கணித்துக் கொள்ள வேண்டும். எல்லா விதிகளையும் அங்கெங்கே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி விதிவிலக்குகளோடு பொருத்தி பார்க்க வேண்டும். எப்படி? இந்த இடத்துல எப்படிப்பட்ட அமைப்புகள் வருது? ராகு லக்னத்தில் அமர்ந்த கிரகண தோஷத்தை, ராகு லக்னத்தில் அமர்ந்த பலவீனத்தை சுக்கிரன் அங்கே நீக்குகிறார் என்பதே சரியான பலனாக இருக்க முடியும். அதனை அடுத்து சுக்கிர தசையா ராகு தசையா? இங்கே சுக்கிரன் 6 டிகிரிக்குள் இருந்தாலும் கூட 7ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல மனைவி கிடைக்கும் சனியின் வலுவை பொறுத்து. எங்கே இருந்தாலும் ராகுதான் நல்ல பலன்களை செய்வார் என்பதை பார்த்து புரிந்து கொண்டு அதனை அடுத்து இருக்கும் பாவகம் சுபத்துவம் அடையும் என்பதையும் புரிந்து கொண்டு எந்த தசை வருகிறது, எந்த பருவத்தில் வருகிறது என்பதை பொறுத்துத்தான் 6.5 டிகிரி, 13.2 டிகிரி, 20 டிகிரிக்கு அப்பால் என்கின்ற நிலையை புரிந்து கொண்டு நீங்கள் பலன் எடுக்க வேண்டும். பொதுவாகவே சுக்கிரனுக்கு, சுக்கர சிம்ம லக்னத்துக்கு சுக்கர தசை நல்ல பலன்களை செய்கிறதில்லை. அதிலே அவர் கேந்திராதிபதியாக வேறு வந்து விடுவார்.
மூன்றாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலும், மூன்றாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலும், கேந்திரமான பத்தாம் இடத்திற்கு நான்காம் இடத்திலும் அமர்ந்து ஒருவிதமான கேந்திர நிலையை மட்டுமே அவர் அடைந்திருக்கிறார் அப்படின்னு வேணா சொல்லலாம். அப்ப அந்த அமைப்புல என்ன,